ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தற்போது வெளிநாடுகளில் நடக்கும் T20 போட்டிகளில் விளையாட போறாரு. அது எந்த லீக், எந்த அணி அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட்டின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங் சமீபத்தில் தன்னுடைய சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதா தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாரு. இது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணி 2 உலக கோப்பையில் வாங்குவதற்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்தவர் தான் யுவராஜ் சிங். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு இவர் இந்திய அணியில் இடம் பிடிக்கவே இல்லை. கடைசியாக நடந்த IPL போட்டிகளில் இவர் மும்பை அணியில் இடம் பிடிச்சிருந்தாலும் கூட போதுமான வாய்ப்பு அவர் கொடுக்கப்படலை. அதனைத் தொடர்ந்து தற்போது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதா தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு. தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் BCCI-யிடம் வெளிநாடுகளில் நடக்கும் T20 போட்டிகளை விளையாடுவதற்காக தடையில்லா சான்றிதழ் கேட்டிருந்தாரு. அதற்கும் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது கனடாவில் நடைபெறும் T20 பிரீமியர் லீக்ல விளையாட போறாங்க. அதுல டொரண்டோ நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக இவர் விளையாட போறாரு. அந்த அணியில பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து கிரிக்கெட்டின் முன்னாள் அதிரடி பேட்ஸ்மேனான பிரெண்டன் மெக்கலும் இருக்காரு. அதே போல வெஸ்ட் இண்டீஸின் ஆல்ரவுண்டரான கீரன் பொல்லாடும் அந்த அணியில இருக்காரு. டொரண்டோ நேஷனல்ஸ் அணியின் முன்னணி வீரர்கள்ல யுவராஜ் சிங்கும் அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காரு. இது பத்தி யுவராஜ் சிங் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கனடா பிரீமியர் லீக் கடந்த வருடம் பார்க்கும்போது அது என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. கனடாவின் லோக்கல் வீரர்கள் மற்றும் சர்வதேச வீரர்களோட இணைந்து விளையாடுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. யுவராஜ் சிங்கோட இந்த தகவல் தற்போது அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவுல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்ற பிறகு யுவராஜ் சிங்கோட ஆட்டத்தை பார்க்க முடியாது அப்படின்னு இயங்கின எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நற்செய்தியாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.